ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆர்கே கப்பி சேனல் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச கப்பிக்கு வர நோய் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் டிசீஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் அது எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் அதில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபின் ஃபின்ராட்டை பற்றி சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ராட்டு ஃபின்ராட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனுக்கு வர அந்த பின்னாடி இருக்க தோகையெல்லாம் அப்படியே அரிச்சிக்கிட்டு வந்து ஃபுல்லாக அரிச்சிருங்க அப்படி அரிச்சிருச்சுன்னா இறந்து போயிடும் இந்த ஃபின்ராட் வந்து எதுனால வருது இது வந்தால் என்னென்ன பண்ணணும் இதை வராமல் எப்படி தடுக்கிறது தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணுறோம் சும்மா சாம்பிளாட்ட சொல்லியிருப்பேன் என்ன பண்ணால் குணமாகும்னு இப்போ தான் தெளிவாக பார்க்க போகிறக்க இப்போ ஃபின்ராட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெய்லி அரிச்சிருச்சு இந்த மாதிரி அரிச்சிருச்சுன்னா ஃபிஷ்ஷை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அந்த தான் வாய்ப்பு இருக்குது தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் இறந்துடும் சரி வாங்க இது எதுனால வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இது எதுனால வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம இப்போ தண்ணி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை வந்து வச்சுருப்போம் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆக்டிவாக தான் இருக்கும் இந்த நோய் வந்தால் ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படி ஆக்டிவாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெக்கையெல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் தெரியும் பாருங்க இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கையெல்லாம் பின்னாடி ரெக்கை அரிச்சிருக்கோம் அரிக்க ஆரம்பிச்சிடும் இது எதுனால அரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம இருக்கோம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப நாள் விட்டோம்னா இப்போ கொஞ்ச நாள் கழித்து இப்போ ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு தண்ணியே மாற்றலை அடியிலெல்லாம் அதோட வேஸ்ட் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகிருக்குது அதனால இந்த டிசீஸ் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கெட்ட பேக்டீரியா அந்த மாதிரியெல்லாம் உருவாகி அதனால இந்த ஃபின்ட்ராய்டு டிசீஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த ஃபின்ராய்ட் டிசீஸ் தான் வரும் கப்பீஸுக்கு ஒரு சில பிஷஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு வராது ரேராக வரத்துக்கும் வாய்ப்பில்லை ஆனால் வந்துருச்சுனாலும் ஒவ்வொரு ஃபிஷுக்காக வர மாதிரியும் வரும் அந்த சான்ஸ் அந்த சான்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒவ்வொரு பிஷுக்காக ஒரு ஃபிஷுக்கு வந்துருச்சுன்னா ஒன்னொரு ஃபிஷுக்கு வர மாதிரி அது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ தனியாக அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து ஹாஸ்பிட்டல் டேங்க்கு ஹாஸ்பிட்டல் டேங்க்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி டேங்க்கு தாங்க எம்டி டேங்க்னா ஒரு டேங்க்கில் ஒரு தொட்டியில் நார்மலான தண்ணி இருக்கணும் கண்டிஷன் பண்ண தண்ணி இருக்கணும் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஹீட்ரு போடுங்க அப்புறம் ஸ்பாஞ்சு ஃபில்டர் ஸ்பான்ஜ் ஃபில்ட்ரு கூட தேவையில்ல ஏர் ஏர்லைனு ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஸ்டோன் போட்டு ஃபில்ட்ரு அது ரெண்டு மட்டும் இருந்தால் போதுங்க அப்புறம் லைட்டு வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் டேங்க்னு சொன்னால அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க இப்போ மூணு லிட்டருக்கு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு அந்த மாதிரி மூணு லிட்டருக்கு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போடுங்க போட்டு ஒரு நாள் வச்சிருங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தண்ணியை வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க ஐம்பது பர்சன்ட் அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை வந்து ஐம்பது பர்சன்ட் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு புது தண்ணியை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் உப்பு அதில் ஒரு டீஸ்பூன் போட்டிங்களா அதே அளவு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் போடுங்க இப்போ நான் சொல்கிறது மூணு லிட்டர் தண்ணிக்கு தான் மூணு லிட்டருக்கு ஒரு டீஸ்பூன் மூணு லிட்ரு தான் வைக்கணும் அப்படியே நீங்கள் ஒம்பது லிட்டரு வச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் போடுங்க அந்த மாதிரி இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு அதை வந்து பாதி தண்ணி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாதி தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிட்டு நியூ தண்ணியை ஆட் பண்ணுங்க ஃபிஷ் டேங்க்லேயே அதே ஃபிஷ் டேங்க்லேயே நியூ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஸ்பூன் போடுங்க ஓகேங்களா போட்டு திரும்ப அடுத்த நாள் அட ஹீட்டர்லாம் போட்டு விட்ருங்க முடிஞ்சால் ஹீட்ரு இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா வேணாம் ஃபில்ட்ரு மட்டும் ஒன்று க கம்மியாக ஆராய்ச்சின் வர மாதிரி கம்மியாக ஃபில்ட்ரு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது நாள் தண்ணி வந்து ஐம்பது பர்சன்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு இப்போ மூணாவது ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபிஷ்ஷை விட்டுருக்குறோம் செகண்ட் டே வந்து தண்ணி ஐம்பது பர்சன்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்போ மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் சேஞ்ச் பண்ணுங்க இல்லைன்னா அதே ஐம்பது பர்சன்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே ஐம்பது பர்சன்ட் பண்ணி திரும்ப இன்னொரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படி ஆட் பண்றப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி அதோட ரெக்கையில் பட பட படம் பார்த்தீங்கன்னா அதோட கெட்ட பாக்டீரியா உடம்புல இருக்க அந்த ரெக்கையில் இருக்க பூச்செல்லாம் ஒவ்வொன்றா சாகும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபின்ட் வந்து உங்களுக்கு குணப்படுத்த முடியும் ஓகேங்களா இப்போ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி தினமும் தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபின்ட் ரெக்க அரிக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு தீந்துரும் அப்படி இல்லைன்னா இதுலயே இன்னொரு மெத்தடும் இருக்கு அது என்ன நான் சொல்ற பாருங்க இப்போ மாதிரி ஹாஸ்டல் டேங்க்லேயே வச்சுருங்க உப்பு அதிகமாக போட வேணாம் உப்பு ஒரே டீஸ்பூன் மட்டும் போடுங்க தண்ணி மட்டும் தினமும் மாற்றிட்டுருங்க ஒரே டீஸ்பூன் போடுங்க தண்ணி தினமும் மாற்றிடுங்க அதுக்கு இன்னொரு மெத்தன்னா அதுதான் இது தண்ணி தினமும் மாற்றுங்க ஆனால் உப்பு ஆட் பண்ண வேணாம் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப்பு ஒரு கப்பு சின்ன கப்பாக ஒன்று இருக்குது அந்த கப்பு எடுக்கிறீங்க அந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கல் உப்பு வந்து கம் தண்ணி கம்மியாக இருக்கும் உப்பு வச்சா இருக்கணும் அந்த மாதிரி போட்டு நல்லா கல கலக்குன்னு கலக்கிடுங்க கலக்கிட்டு ஃபிஷ்ஷு அதுக்குள்ளே விடுங்க சால்ட்டு பாத்தும்பாங்க இது வந்து ஃபிஷ்ஷை வந்து அதுக்குள்ளே விட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செகண்டு அஞ்சு செகண்ட் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும் அஞ்சு செகண்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும் உடனே அஞ்சு செகண்ட் கழிச்சதும் திரும்ப எடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் டேங்க் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதில் அந்த ஹாஸ்பிட்டல் டேங்க்லேயே போட்டுருங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப வந்துருச்சுன்னா ஒரு டென் டென் செகண்ட் ஓடுங்க இல்லை கம்மியாக தான் இருக்குது ஃபின்ட்ராட்டு பிரச்சனை வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செகண்டு இப்போ தண்ணி நல்லா கலக்கிட்டு அஞ்சு செகண்ட் வச்சுட்டு திரும்ப எடுத்து ஹாஸ்டல் டேங்க்லேயே போட்டுருங்க அந்த தண்ணியை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது திரும்ப ஊற்றிட்டு ஈவினிங் மறுபடியும் ரெண்டாவது டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் திரும்ப ஊற்றிட்டு திரும்ப புது தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஆட் பண்ணி உப்பை ஆட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி சால்ட்டு பாட்டு கொடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி ச பிரச்சனை வந்து குணமாயிரும் தேங்க்யூ